இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2024 முதல் 2025 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். 2024 முதல் 2025 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நேற்று தாக்கல் செய்தார். வேளாண்துறைக்கு என தமிழக அரசின் தனி பட்ஜெட் 4வது முறையாக இன்று தாக்கல் செய்யப்பட்டது. வேளாண் நிதிநிலை அறிக்கையை வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். வேளாண் பட்ஜெட்டின் மூலம் விவசாயிகளின் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் என எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முந்தைய பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கு 38,904 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 2024 முதல் 2025 ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டில் 42,281 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.